ஹாய் ஹலோ அன் வணக்கம் நான் தாங்க உங்கள் பொள்ளாச்சி அம்மணி வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வாரம் தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மண்ணொலி பாம்பு பார்த்தேன் அதை ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை பற்றி டீட்டெயில்டாக படிச்சுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அப்படிங்கிற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு நேர் இந்த மண்ணொலி பாம்புக்கு மவுசு ரொம்பவே ஜாஸ்தி தாங்க அப்படி என்ன தான் இந்த மண்ணொலி பாம்பில் இருக்குதுன்னு வாங்க இங்கிலீஷில் இந்த மண்ணொலி பாம்பை சான்போவான்னு சொல்லுவோம் மண்ணொலி பாம்புகள் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மற்றும் ஈரான் போன்ற நாட்டுகளில் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கு முதல்ல இவை பாம்பு இனமா அப்படின்னு பார்த்தோம்னா இது பாம்பே இல்லைங்க மண்புழு குடும்பத்தை சேர்ந்தது இது ஒரு பெரிய அளவிலான மண்புழு மட்டுமே இந்த மண்ணொலி பாம்பு மிகுந்த கூச்ச சுபாவமும் பயந்த சுபாவமும் கொண்டது இந்த பாம்புனால மரணம் நிகழ்ந்ததா இன்னும் எந்த ஒரு கருத்தும் இல்லை இந்த மண்ணுலி புழுக்கள் மணற்பாங்கான இடங்களிலேயே விரும்பி வாழும் இவை மண்ணில் சுவாசிப்பதன் மூலம் மண்ணில் காற்று உள்புகும் திறனும் அதிகரித்து ஆக்சிஜனும் நைட்ரஜனோ இயற்கையாகவே மண்ணுக்கு ஏற்றப்படுது திடீர்னு இந்த பாம்புகளுக்கு லட்சக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு என்ன அவசியம் வந்தது இந்த கேள்விக்கான பதில் எங்கேயுமே இல்லைங்க ஏன்னா இதுக்கான உண்மையான பதில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு மண்ணொளி பாம்போட உடம்பில் இருக்க வெள்ளை அணுக்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான வியாதிகளை குணப்படுத்துறக்கு மருந்தாக பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான் இதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃப்மே கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமஸான டைலாக் கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும் இந்த மாதிரி மக்களுக்கு தூண்டப்பட்ட தான் மண்ணுளி பாம்புகள் தற்போது பெரும்பாலும் அளிக்கப்பட்டு வருது விவசாயிகளோட நண்பரான மண்ணொளி பாம்புகளை பாதுகாத்து விவசாயத்தையும் நம்ம பாதுகாப்போம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு பொள்ளாச்சி அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்